ஹலோ ஹை, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் கிராஃப்டில் தோறா மாற போகிறாங்க. என்னது மைண்ட் கிராஃப்டில் தோறா மாற போகிறீங்களா சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆமாம் நம்ம தோற்கான மோட் ஃபைலாக போகுது பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். சரி, தோறா மாற சொல்லிட்டு என்ன ப்ரோ தோண்டிட்டு இருக்க சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒன்றும் நைட் டைம் வச்சுனா என்ன பண்ணேன்னா, இந்த டேட்டை யூஸ் பண்ணி அழகாக அண்டர் க்ரௌண்டில் சின்ன வீடு மாதிரி கேட்டிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டார்ச் போட்டுடலாம், கரெக்டாக நமக்கு நாலு டார்ச் இருக்குது. ஸோ நாலு டார்ச் போட்டுடலாம். ஸோ நைட் ஆனால் என்ன பண்ணேன்னா, என்கிட்ட நிறைய டேர்ட் இருந்தது, அதை யூஸ் பண்ணி நல்லா பணம் தோண்டி கீழே அண்டர் க்ரௌண்டில் போய் சின்ன ஒரு வீடு மாதிரி பண்ணிட்டேன். எதனால நம்ம இது பண்ணும்போது என்ன ஜோம் கீமே நம்ம அடிச்சிடக்கூடாது சொல்கிறான், ஏன்னா ஸ்ட்ராங் பிரேக்கர் ரெடி பண்ணுற பொருளை ரெடி ஆகுது பார்த்தா டைம் ஆகும். அதுக்கு மட்டும் வெளியே இருக்க டேர்ட்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்ட்ராங் பிரேக்கர் நமக்கு பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பழக போலதான் ஒரு கிராஃப்டிங் டேபிள், அப்புறம் ஃபர்னஸு, கோல்டு, ஸ்டிக்கு, அப்புறம் ரொம்ப முக்கியமாக அயன் ஓர் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அதிகமாக உஷா நம்ம ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம். கிராஃப்டிங் டேபிளே ஃபர்னஸே ஒன்றா போட்டாச்சு. ஃபர்னஸுக்குள்ளே ஃபஸ்ட்டு கோலை போட்டுட்டு நம்மக்கிட்ட இருக்கிற மொத்த அயன் ஒரே பதிவு இங்கே போட்டுருவோம். அயன் ஓர் வச்சு தான் அயன் நாக்னெட் பண்ணணும். அதை வச்சுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அயன் பிளாக் வேணும். அதை வச்சு தான் நம்ம தோரோட ஓப்பன் பண்ண முடியும். அதே மாதிரி வெளியே போய் நம்ம பார்க்கலாம். நம்மகிட்ட உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய டர்ட் இருக்குங்க. ஸோ நம்ம வெளியே இருக்க உள்ள இருக்க டர்ட்டில் எடுத்து ஃபஸ்ட்டு வெளியே எக்யூப் பண்ணாமல் இங்கே இருக்கிறத கலெக்ட் பண்ணிப்போம். நைட்டான கண்ணால் பார்த்தீங்கன்னா டர்ட் வச்சு அவசரத்துக்கு பண்ணிட்டோம். இது பகல் நேரம் தான் கொஞ்சம் நல்லா பண்ணிடலாம். ஓகே, ஒரு 9-8 டர்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம மேலே போய் எட்டி பார்ப்போம் எவ்வளோ இருக்கான சொல்லாமல் வழியை க்ளோஸ் பண்ணிடலாம். எனக்கு என்ன பயம்னா, அங்கே பின்னாடி எரிமலை குழம்பு இருக்குது. அடுத்து நான் அதை பண்ண காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அது உள்ளே வந்த போது தான் பயந்துருந்தேன். நான் கை கழிச்சின் சும்மாலாம் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் உடச்சி விட்டேன். மொத்த எரிமலை குழம்பு உள்ளே வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜோம்பி வர உள்ளே வரா மாதிரி பக்கத்தில் நின்றுட்டான். உடனே கையில் இருந்த 2-3 டேட்டை வச்சு பார்த்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேவையான எல்லா பொருளை பார்த்து ரெடி ஆயிடுச்சு. போர் அடிக்கிறதுனால போய் இந்த வேலையை நான் வந்து பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா ஒரு அயன் பிளாக் நான் வந்து பண்ணிட்டேங்க. இப்போ இதை நம்ம எடுத்துப்போம். ஓகே, கோலுக்கான வேலை முடிஞ்சுது. இப்போ நம்ம அடுத்து இந்த அயன் இன்னொட்டை பார்த்தீங்கன்னா இங்கே தூக்கி போடணும். இங்கே ஒரு 6, அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சாரி இங்கே ஒரு 6 போட்டால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அயன் பிளாக் கிடைக்கும். இதேமாரி இன்னொரு 6 நம்ம போடணும். போட்டு பார்த்தீங்கன்னா 3 அயன் பிளாக் நமக்கு டோட்டலாக தேவை. இதுக்கப்புறமா தான் இப்போ நம்ம வந்து ஸ்டாம்ப் பிரேக்கர் பண்ண முடியும். 3 அயன் பிளாக்கு 2 ஸ்டிக் இருந்துச்சுன்னா போதும், நம்ம பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்டாம்ப் பிரேக்கர் பண்ணிடலாம். ஓகே, நமக்கு தேவைப்படுற எல்லா பொருளும் கிடச்சிச்சு. இப்போ கிராஃப்டிங் டேபிளில் போயிட்டு இந்த பிளாக் ஆஃப் அயனை வந்து 3 இப்படி வச்சுருங்க. அது கீழே போய் 2 ஸ்டிக் வச்சுன்னா நமக்கு இந்த ஒரு புக் ஆஃப் நாலேஜ் கிடைக்கும். இந்த புக் ஆஃப் நாலேஜ் நம்ம எடுத்தால் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒரு ஸ்டாம்ப் பிரேக்கர் கிடைக்கும். ஸோ ஒரு வழியாக போய் நமக்கு ஸ்டாம்ப் பிரேக்கர் கிடச்சிச்சிங்க. இதுக்கோசம் தாங்க இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். அது மாதிரி ஸ்டோன் பிக்காக்ஸ் எடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபர்னஸையும் அப்புறம் கிராஃப்டிங் டேபிளையும் எடுத்துப்போம். இப்போ வெளியே உடச்சிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வானத்தை நோக்கி பார்ப்போம். இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குங்க. இப்போ உடச்சிட்ட பொழுது எழுந்திருச்சு. கண்ட்ரோல் அவங்களே பார்த்தீங்கன்னா ஸ்விங்னு மேலே போயிட்டான். ஆனால் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்படியே கீழே வரல. டே என்னடா மேலே போயிட்டு கீழே வரலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த கண்ட்ரோல் பட்டனை பொறுமையாக விட்டு தொட்டு அவங்க அவங்க வந்து லேண்ட் பண்ணேன். ஸோ இந்த ஒரு பவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே கூப்பிட்டு போயிடுதுங்க. மேலே விட்டுருது, கீழே வந்து அவங்க வந்து லைஃப் வந்து மொத்தமாக போயிடுது. ஸோ இதுதான் இப்போ எரிமலை குழம்பு. நான் திடீர்னு ரைட் கிளிக் பண்ணால் இடி வண்டி உள்ளது. என் தலைமலை பார்த்து வந்து விழுந்துருச்சு. நம்ம அக்கா பக்கத்தில் எவனா இருந்தானா, அதை இப்போதான் பொழுது வந்துட்டு என் மரத்தை எவனா ஒழிஞ்சிருக்கானா அவனை போட்டு தரலாம் சொல்லிட்டு போக போகிறான். பார்த்தீங்கன்னா நம்ம கல்லில் இந்த கிரீப்பர் நிறைய பேர் மாட்டுவானுங்க. ஸோ அவங்க எல்லாரும் போட்டு தரலாம். முன்னாடி பிரெட் இருக்குது, பிரெட்டை சாப்பிட்டு லைஃப் ஏற்றிப்போம். இந்த இடி வேற மண்டிக்கு மேலே விழுந்துட்டுருக்குங்க. நான் எதிர்பார்த்த மாதிரி பார்த்து அந்த இடத்துல கிரீப்பர் மாட்டே வந்துட்டான். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறேன். கரெக்டாக அவன் மேலே விழுணும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக் பண்ண விழுந்துச்சு. அவன் சாக மாட்டேன்றாங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா அடிப்போ சொல்லிட்டு அவளை வர விட்டு இன்னும் இடியை போட்டேன். பைப்பில் சேர்த்துட்டான். இதேமாதிரி வேறு வேணாவது இருக்கானே சொல்லிட்டு போய் செக் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு போய் இந்த வாங்கடா வாங்கலாம் எவனாலும் வாங்கடா. ஆனால் இந்த பவரை யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் விட்டு என் தலைமையிலே பார்த்தீங்கன்னா விழுந்துருது. அப்புறம் பண்ணியிருந்தான். பண்ணியை பார்த்து இவன் வர விட்டு அடிக்கலாம் சொல்லிட்டு பார்த்து இவன் என் பின்னாடி வர அடே அடே ஏன்டா என் பின்னாடி வர சொல்லிட்டு அடித்தான். ஜோம்பியாக மாறிட்டாங்க. டேய் என்னடா ஜோம்பியாக மாறிட்டா, இடி தாக்கினா ஜோம்பிஸ் ஆகுது, பண்ணி ஜோம்பியாக மாற சொல்லி எனக்கே ஷாக்காக இருந்தது. சரி இவனை விடக்கூடாது, இவனை போட்டு தள்ளா சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா திருப்பி பார்த்தீங்கன்னா அவன் ஸ்டாம்ப் பிரேக்கர் தூக்கி போட்டு சாப்பிடுச்சிட்டேன். ஸோ இதுலேயே அந்த பவர் இருக்குங்க. நம்ம தூக்கி போட்டோம் எனிமி அடிச்சுட்டு திருப்பி நம்மளோட கையிலேயே வந்து உட்காருது. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஓகே, நம்ம இங்கே தான் பார்த்தீங்கன்னா அழகாக டர்ட் யூஸ் பண்ணி சேர்ந்தால் கட்டி உக்காந்து நம்ம இங்கேருந்து எங்கே கிளம்புறோம்னா பேலன்ஸ் இருக்குது. ஆடு மாடு கோழி மேலே அடிக்கலாம் சொல்லிட்டு போனோம். ஃபஸ்ட்டு கோழி மேலே அடித்த கோழி பார்த்தீங்கன்னா சிக்கனாக தான் மாறிச்சு. ஸோ பண்ணி மேலே அடித்தா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பண்ணி வந்து ஜோம்பியாக மாறுது. அடுத்து மாடை பார்த்தேன். சரி மாடி அடித்து பார்ப்போமே சொல்லிட்டு மாட்டை அடிச்சு அவன் என்ன பண்ணிட்டா, என்கிட்ட ஓடி வந்து அப்படியே செத்து போயிட்டான். ஸோ இந்த இடி அதை இந்த பவரை நம்ம யூஸ் பண்ணனா பண்ணி மட்டும் ஜோம்பியாக மாறுறாங்க. மற்றபடி ஆடு மாடு சாரி அவனும் ஆடு நம்ம செக் பண்ணல. மாடை கோழி பார்த்து அப்படியே கோழியில் பார்த்து சிக்கனாக மாறிடுச்சு. ஆட்டை தேடி போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கை கண்ணில் ஒரு பைப்பில் மாட்டுவான். அடுத்து நம்ம அவன் மேலே செக் பண்ணி பார்ப்போம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா அந்த வில்லேஜ்க்கு பேர் அப்புறம் ராத்திரியான வரக்கூடிய ஜாம்பிஸ் மேலே போய் செக் பண்ணி பார்க்க போகிறோம். பண்ணி மட்டும் எப்படி ஜாம்பியாக மாறான்னு இப்போ இருக்கு எனக்கு புரியலங்க. மற்றபடி எல்லாம் சாப்பிட்றானுங்க. அவன் மட்டும் ஜாம்பியாக மாறின்னு சுற்றி கிடக்கிறான். இப்படி இந்த எல்லாம் வெட்டின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டை ஒன்று பார்த்துட்டேன். சரி இவன் மேலே ஒரு இடியை விட்டு பார்ப்போம் சொல்லிட்டு என்ன பிளான் பண்ணேன், ஒரு இடி ஒன்று விட்டேன். இவனும் பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டான். ஆனால் பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஜாம்பியாக மாறல. ஸோ பண்ணிக்கிட்ட மட்டும் போய் இந்த ஒரு பவர் நம்ம பார்த்து வச்சுக்கோங்க. சில தெளிவாக புரிஞ்சிக்கினாங்க. அடுத்து ஒரு பக்கத்தில் வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட் இந்த வில்லேஜ் கீப்பர் அடித்தாங்க. சாவலங்க
டே என்னடா நடக்குது இங்கே, அவன் ஜோம்பிலாஸ் ஆகுது நீ சாக மாட்டியா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரி இன்னொரு இடியை விடுவோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு இடியை நான் வந்து விடுவேன், அப்பயும் பார்த்து நான் சாவல திடீர்னு பார்த்து என்கிட்ட வர ஆரம்பிச்சிட்டான். இது வேலைக்காபாதான் வெப்பனை தூக்கி அடிக்கலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். என்ன பண்ணேன்னா இந்த ஸ்டாம் ஆக்ஸ் அதாவது ஸ்டாம் பிரேக்கரை பார்த்து தூக்கி அடிச்சேன், அவன் சிவகை சுட்டு போயிட்டான். ஸோ இது தூக்கி அடிச்சா சாவரான இடி வந்து சாக மாட்டேன்றான். யாராயும் வந்து தோணுச்சு அப்படி இங்கே வில்லேஜர்ஸ் இருந்தானுங்க, இவனுக்கு மேலே இடிலாம் போட தேவை சொல்லிட்டு என்ன பண்ணனா இந்த ஸ்டாம் பிரேக்கரை தூக்கி தூக்கி போட்டு இவங்களே சாவிச்சு. அங்கே இருக்க ரெண்டு பேர் மேலே மட்டும் படவே இல்லை, சரி கிட்ட போய் பார்த்தா அவன் திருப்பி பட மாட்டேன். அப்புறம் மேலேருந்து ஒருத்தன் வந்து கீழே குதிப்பான், மேலேருந்து ஒருத்த கீழே இறங்கிறதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரெண்டு பேரும் சாவிட முடியும். இதை வச்சு என்ன பார்க்க, இதை வச்சு பார்க்க போய் என்ன தெரியுது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றா தான் சாவடிக்க முடியலங்க. ஓகே இங்கே இருக்க எல்லா வில்லேஜரும் சாவிச்சு நம்ம அப்படியே சுற்றினே இருக்க போது பார்த்து ராத்திரி ஆயிடுச்சு. இதுக்கு தாண்டா காத்துன்ற சொல்லிட்டு எனக்கு இருந்தது. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ எதுக்காக சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நைட் டைம் வந்து ஜோம்பி சொல்லி வருவானுங்க. ஸோ அந்த ஜோம்பிஸ் மேலே செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு பிளான், அந்த ஸ்பைடர் எல்லாத்துமே அடிச்சு பார்க்கலாம் சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம கிரீப்பர் மேலே செக் பண்ணிட்டோம், மற்றவங்களை செக் பண்ணல. ஸோ அப்படி அப்படி வில்லேஜில் சுற்றி சுற்றி பார்த்து ராத்திரி ஆயிடுச்சு. இந்த வீட்டு மேலே வந்து நின்ட்டேன், நம்ம விட்டு கிட்டினாலதான் பார்த்தீங்கன்னா வீடு தான் பத்தி நேரி ஆரம்பிச்சிருச்சு. அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஜோம்பி கூட்டமே பார்த்தேன். ஆனால் இங்கே தெரியாத தரமாக நான் திருப்பி ரைட் கிளிக் பண்ணுவேன், என் தலைமையிலே இடி வந்துச்சு. மேலே இங்கே கீழே விட்டேன்னா லைஃபோ போச்சு, கையில் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டோ இல்லை. சரி சமாளிப்போ சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போனாங்க, ஒரு ஆர்டர் இருந்துச்சு. ஸோ ஆர்டெலாம் தேவை சும்மா அடிச்சுட்டு அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா மீட் எடுத்துகிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஜோம்பியை தேடி போனோம். பக்கத்துலேயே ஜோம்பிஸ் இருக்கிறத நான் வந்து பார்த்துட்டேன். ஸோ இந்தமாரி வேறு என்ன மோட் நம்ம போடலாமா சொல்லிட்டு மறக்க கமெண்ட் செலவு போனோம்ப்பா. அடுத்த என் மைண்ட் நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தோன்ற வச்சு மறக்க கமெண்ட் செலவு பண்ணுங்கள். நம்ம கண்ட்ரோல் அமைக்க விட மேலே பார்த்த மாதிரி ஜோம்பிஸ் நம்ம பார்த்துட்டோம். ஓகே ரெண்டு லைஃப் இருக்குது, கையில் கிடைக்கிற ஜோம்பியை முடிச்சுட்டு இந்த வீடியோ நம்ம பார்த்தா முடிச்சிக்கலாம். இருங்க எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் பார்த்துட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க பறக்கிறது. கண்ட்ரோலை விட்டு 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 அவங்க நாங்கள் ஸோ ஸ்பைடர் வந்துட்டான், ஸ்பைடரை போட்டு தள்ளிட்டு அதையும் இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ், செஞ்சுடுங்க உங்களுக்கு பிடிச்சேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்க முடிச்சு லைக் கொடுத்துருங்க. அப்புறம் ஆல்ரெடி நான் கேட்ட மாதிரி தான் அடுத்து வேறு என்ன மாதிரி கண்டென்ட் போடலாம், இல்லை வேறு என்ன மோட் போடலாம் சொல்லி உங்களோட கருத்தில் மறக்காம சொல்லி லீவ் பண்ணேன். தெரிஞ்சாலே கண்டிப்பாக அதை பற்றி நான் வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எங்கெங்க ஸ்பைடர் இருக்கானோ அவனை போட்டு தள்ளா முடிச்சிடலாம். இதோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு திடீர் ஒரடி அடிச்சுட்டாங்க லைஃப் வேறு நமக்கு போயிச்சு அப்படி தெரியாது உங்களுக்கு முடிச்சிடலாம். நீங்கள் உட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர். அப்படி ஒன்று முடிச்சுட்டு நம்மளை பார்த்து வீடியோ முடிச்சிக்கலாம். பை கைஸ்.